ஏதோ விக்கிபீடியாவில் எடுத்து படித்தாருன்னு நினச்சேன் பத்தாவது தான் அவார்டே. தேங்க் யூ ஸோ மச் ரோட்ரி இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் 3230. இந்த அவார்டுக்கும் இந்த கூட்டத்துக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நல்ல டான்ஸ்லாம் ஜாலியாக பார்த்துருந்தீங்க. திடீர்னு வந்து பேசுகிற ஒரு செஷன் அப்படின்னோடனே எனக்கே கொஞ்சம் ஓகே தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்தபோது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் என் வீட்டிலேருந்து என் வீடு வந்து ஹோட்டல் புறவில் இருக்குது. அங்கேருந்து இங்கே வர வரைக்கும் ரோட்டில் அவ்வளோ பதட்டம், பரபரப்பு, என்ன நடக்கும், எப்போ நடக்கும், அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க. இந்த ராஜ்பவன் தாண்டி தான் வந்தேன். அங்கே 2000 போலீஸ், 4000 மீடியா, உள்ளுக்குள்ளே என்ன நடக்கும், வெளில யார் வர போகிறா, வெளில யார் உட்கார போகிறா, ரோட்டில் சட்டை கிழிஞ்சு சட்டை கிழியாமல் அப்படின்ற மாதிரி பரபரப்பாக இருக்கும்போது உள்ளே வந்தோடனே திடீர்னு சுவிட்சர்லாந்து வந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கே நடக்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்ல ஜாலியாக டான்ஸ் இது தேவைதான் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 2-3 மாதத்தில் நிறைய விஷயம் பார்த்துட்டோம். என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கும் தெரியல. ஒரு மாதிரி நான் இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் சொல்லணும். லாஸ்ட் ஒரு 25 நாள் வந்து ஃபேஸ்புக்கில் இல்லை, ட்விட்டரில் இல்லை, இல்லைன்னா வந்து பெருசாக எதுவும் போய் போடலை அப்படி போடல, எல்லாருமே வந்து திட்டுனாங்க. என்ன தமிழ்நாட்டுக்கு எங்கே வாய்மூட்டு போயிட்டார், மெயின் ஆஃபீஸில் போய் ஸ்பீச் கொடுத்தியே, அரசியல்வாதி காரு ஃப்ரெண்டில் சிக்னல் நிற்காமல் போனால் தடுக்கலாம்னு சொல்லி இப்போ எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக திட்டுறாங்க, கேட்குறாங்க, போகிற இடத்துலலாம் வந்து என்னோடய ஒப்பீனியன்லாம் கேட்குறாங்க. இங்கே பேசவே இல்லை. ஏதோ இந்த இடத்துல இந்த டான்ஸு எல்லாரும் ஜாலியாக இருக்கும். மோடி ஜி போட்டுலாம் போட்டு நிறைய பேர் உட்காந்துருக்காங்க ஃபஸ்ட்டோட பார்க்கும்போது. சரி, எனக்கு இந்த இடத்துல தான் எதை பேசணுமோ அப்படின்னு தோணுச்சு. எனக்கு இதில் வந்து ப்ரெசென்ட் டே சுச்சுவேஷன் இப்போ என்கிட்ட வந்து கீழே சொன்னாங்க, சார் காமெடியாக 15 நிமிஷம் பேசுங்க. ஆக்சுவலாக இப்போ காமெடி வேணும் அப்படின்னா வந்து தந்தி டிவி புதிய தலைமுறை டிவி தான் பார்க்கணும். என்கிட்ட எதுவும் கேட்க முடியாது. யார் எந்த காமெடினாலும் இன்ஃபேக்ட் எனக்கு கவுண்ட் காமெடி ரொம்ப பிடிக்கும். அவராலேயே வந்து இந்த அளவுக்கு ஜோக் அடிக்க முடியுமா தெரியாது, அவ்வளோ ஜோக் நடந்துட்டுருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சேட்லி என்ன அப்படின்னா, இப்போ நடக்கிறது எல்லாமே காமெடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும், அதாவது ஒரு சாதாரண குடிமகன்ல ஆரம்பிச்சு மிக பெரும் செலிபிரிட்டி, ரொம்ப பெரிய லீடர், எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி முடிஞ்சு போச்சுன்னா சுருங்கி போய் ஒரு ட்வீட் போட்டால் போகிறோம், ஃபேஸ்புக்கில் ஒரு மீம் கிரியேட் பண்ணி ஒரு வடிவில் ஜோக்கை வச்சு இன்னைக்கு நடக்கிறத ரிலேட் பண்ணிட்டா போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ நீ என்ன பண்ண அப்படின்னா, ஏன் நான் பண்ணணும், எல்லா வாட்டியும் ஏன் ஒரு நடிகர் பண்ணணும், எல்லா வாட்டியும் ஏன் வந்து அந்த குப்பையை அந்த பசங்களே போய் ஆளணும், ஏன் அந்த அங்கிளே அல்ல அப்படின்னு தெரியல. ஏன்னா ஜனவரி 15 ஜனவரி மாதம்தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரோட்டுக்கு போயிட்டு கலாச்சாரம் பண்பாடு அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தன்னிச்சையாக போய் போராடினாங்க. அது ஒரு வெற்றியும் கிடச்சிது. ஒரு பாஸ்ட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை இல்லைன்னா பாஸ்ட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு உணர்வு வெறி இருந்த அதே டைமில் ஒரு ஃப்யூச்சரை செக்யூராக ஆக்கிக்கணும் அப்படின்ற வெறி இல்லாமல் போனது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். ஒரு ஸ்டேட்டாகவே ஒரு சிட்டிசனாகவே நம்மளோட ஐடென்டிட்டி லூஸ் ஆகிடுச்சு. இங்கே நடக்கிற விஷயம்லாம் வந்து என்ன, எனக்கு என்னென்னா இதில் ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணல, சேஃப்டி அண்ட் சேஃப்டி அண்ட் ஊரே பேசுகிறேன், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், இவங்க ஏமாற்றிட்டாங்க, இவங்க வந்தால் தமிழ்நாடு கெட்டு போயிடும் அப்படின்றாங்க. இவங்க யாரை ஏமாற்றினாங்க, காமராஜரியா? சரி, இவங்க ஏமாற்றிட்டாங்க, இவங்க கூட இருக்கக்கூடாது, அவங்கள சப்போ அவங்க யார், காந்திஜியா? நேற்று வரைக்கும் ரெசார்ட்ல இருக்கிற 124-134 பேர் இருந்தாங்கன்னா அங்கே யார் மொழி வந்தாலும் இங்கே எடுத்துப்பாங்க. நேற்று வரைக்கும் அசிங்கமாக அவங்களை திட்டினவங்க இன்னைக்கு இங்கே வந்து வந்தாங்கன்னா வாங்க வளர்ந்ததே வருக, வளமான தமிழகம் தருகணும். ஸோ இதில் நம்ம யாரை சப்போர்ட் பண்ண முடியும், எதுக்கு சப்போர்ட் பண்ணோம்? ஸோ இவங்களை சப்போர்ட் பண்ணால் தமிழ்நாடு அழிக்கிற மாதிரி, இவங்களை சப்போர்ட் பண்ணால் தமிழ்நாடு காப்பாற்றுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கலாக சாதாரணமாக 5வது ஸ்டாண்டர்ட் படித்தவங்களுக்கு இருக்கிற ஒரு குழந்தைக்கு இருக்கிற ஒரு காமன் சென்ஸ் இருந்தால் கூட நம்ம யாருமே சப்போர்ட் பண்ணவே தோணாது. ஒரு மாதம் வரைக்கும் இளைஞர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் பெருசாகிட்டாங்க, தமிழ்நாட்டு இதுக்கப்புறம் வேறு மாதிரி மாறப்போகுது, எல்லாருமே வந்து நான் வந்து மெரினா பீச்சில் பேசுகிறது எப்படி ஆயிடுச்சுன்னா அரசியலுக்கு எல்லாரையும் வரணும்னு தூண்டி விடுறேன், எனக்கு அரசியல் ஆசை இருக்குன்னு. முதல்ல அரசியலுங்கிறது ஆசையே கிடையாது, அரசியலுங்கிறது அறிவு. நம்மளை சுற்றி ஒரு பால் பாக்கெட் வேலை 2 ரூபாய் ஏறிச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய அரசியல் இருக்கும். நம்ம தெருவில் ஒரு மரத்தை வெட்டுறாங்க அப்படின்னா ஒரு 10 பேராக நம்ம போய் சேர்ந்து அந்த மரத்தை வெட்டுறது ஸ்டாப் பண்ணோன்னா அந்த நேரத்தில் நம்ம அரசியல் வரி. இந்த மாதிரி கன்றாவியாக தமிழ்நாடு ஃபுல்லாக இன்சிடென்ட் நடக்கும்போது இது எல்லாருமே போய் எதிர்த்து கேட்குறோம், இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரோம்னா நம்ம அரசியல்வாதியாக எலெக்ஷனில் நிற்கணும்லாம் அவசியம் கிடையாது. சாதாரண மனிதனாக நமக்கு அரசியல் தெரிஞ்சாலே போதும். என்னோட இன்டென்ஷன் மெரினா ஸ்பீச்சில் வந்து அதுதான். முதல்ல இன்னொரு விஷயம் என்னென்னா, அரசியல் பத்துக்கு தூண்டி விடுறாரு அப்படின்னா நான் யாரையும் அசிங்கமாக பண்ணுறதுக்கு எதுவும் தூண்டி விடல. அரசியல் பத்துங்கிறது நல்லது தான். நம்மளுக்கு எப்படி மைண்டில் ஆயிடுச்சு அப்படின்னா, அரசியல் வந்தால் காசு சம்பாதிக்கிற ஆசையில் இருக்கிறவங்க தான் வருவாங்க. இல்லை, ஆக்சுவலாக அரசியலுக்கு வரணுன்றதுக்கு எலெக்ஷன் நிற்கணும்னு கிடையாது, சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கணும் கிடையாது. ஸோ ஒரு மாதம் முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே வந்துட்டாங்க, யங்ஸ்டர்ஸ் தமிழ்நாடு டேக் ஓவர் பண்ண போகிறாங்கன்னு நினச்சும்போது ஒரு 15 நாளில் என்ன ஆகிடுச்சு, எல்லாமே மாறி போய் தமிழகத்தின் யங் யூத் ஐக்கான யார் ஆகிட்டார் அப்படின்னா வந்து அதே கும்பலில் இருக்கிற
DMK, ADMK, அப்படி இல்ல அப்படினா யாருமே கிடையாது. சே இல்ல இவங்கெல்லாம் மாற்ற நாங்கலாம் இருக்கோம் ஒரு 5 பேர் 6 பேர் பார்க்கறோம். அவங்க எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆயினோம். போன எலெக்ஷன்லயே ஓட்டு போய்போம். ஓட்டு போய் ஏன் போடல? யாருமே பார்க்க முடியாது. யாருமே ஓட்டு போட முடியல. சே என்னதான் சொல்யூஷன் அப்படி நான் திருப்பி திருப்பி யோசி பார்த்து எந்த சொல்யூஷனுமே இல்ல. வெக்கம், மானம், சூடு, சொரணை, பயம். அதுக்கு அப்புறம் சாதாரணமா ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கிற எவனுக்குமே அரசியல்ல வரணும்ங்கற இன்ட்ரஸ்டே வராது. ஏனா பயமா இருக்கு. ஏதா பண்ணிடுவாங்களோன்ற பயம். ஐயோ இதே மாதிரி நம்ம நாலு பேர் அசிங்கமா திருந்தா நம்ம ஏதாவது நம்மளே பண்ணிப்போங்கிறோம். ஏன்னா நம்மள நார்மல் லைஃப் வாழ்றாங்க. பக்கத்து வீட்டுக்கார நம்மள ஒரு மாதிரி பேசினாலே நம்மளால ரெண்டு நாளைக்கு மெல்ல வர முடியாது. என்ன பேஸ்புக் ட்விட்டர்ல எல்லாம் வந்து இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் காணவில்லை யாருமே பாலாஜின்னு போட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஐயோ வன்முறை ஆயிடுச்சு, எல்லாரையும் அடிக்கிறாங்களே பசங்களை எல்லாம் அடிக்கக்கூடாது, எல்லாரும் வந்து சேஃபா வீட்டுக்கு போனோம் அப்படின்ற இன்டென்ஷன்ல பதட்டத்துல காலில் மெரினா பீச் போன உள்ள விடல. பதட்டத்துல வந்து தயவுசெய்து வீட்டுக்கு போங்கடா, அடுத்த வாட்டி அப்பதான் அப்பா அம்மா அனுப்புவாங்கன்ற ஒரு இன்டென்ஷன்ல பண்ண வீடியோல ஏன்னா கேவலமா இந்த மாதிரி சண்டை போடுறீங்கன்ட்டு நான் நிஜமால இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். என்னோட இன்டென்ஷன் வந்து வீட்டுக்கு போங்கடான்னு சொல்லுது. ஒரே ஒரு வார்த்தை பதட்டத்துல கேவலமான அப்படின்னு அதை யூஸ் பண்ணதுனால எனக்கு திரும்பி பார்க்கும்போது ஐயோ இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருந்தது. ஆனா அதுக்கு என்ன ஒரு 20 பேர் திட்டிருக்காங்கன்னா அந்த 20 பேர் திட்டினதே என்னால் தாங்க முடியல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு பொலிட்டீஷியனையும் ஊரே திட்டுது, நாடே திட்டுது, அசிங்கப்படுத்துது. ஆனா இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வெக்கமே இல்லாமல் இருக்கும்போது நம்மளாலையும் அரசியலுக்கு வர முடியும். இல்லை இது நான் சொல்றதுனால இப்போ வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, இப்போ எதுவுமே இலைமறை காயா இந்த ஸ்டேஜில் பேசணுன்ற அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. பட் 15 நாளைக்கு முன்னாடி இப்போ சசிகலா அவங்க வந்து தமிழ்நாடே வந்து நாசம் பண்ணிடுவாங்க, அவங்க கிட்டே தமிழ்நாடை காப்பாத்துன்னா காப்பாத்தி நீங்க யார்கிட்ட கொடுப்பீங்க? யார் காப்பாற்ற முடியும்? நம்மளுக்கு இதுவும் வேணாம் அதுவும் வேணாம் எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி போன எலெக்ஷன்லயே நினைச்சதுனாலதான் இன்ஸ்பிரேஷனே இல்லாததுனால 57% ஓட்டு பதவியாச்சு. இப்போ இது குரல் கொடுக்க குரல் கொடுக்கணும். ரொம்ப அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் என்ன அப்படின்னா ஜல்லிக்கட்டுக்கு ரோடுக்கு போன நம்ம போராடின நம்ம இந்த விஷயத்த வந்து பேஸ்புக்ல மீட் போற ஒரு விஷயமா மட்டும் நினைச்சிட்டோம். நம்மளுக்கு அதுக்கு மேலே இல்லை டைம் இல்லை, எல்லாருக்குமே வாழ்க்கை இருக்கு, என்னடா அடுத்த போராட்டம் அதுக்குள்ள டயலாக இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து இது கிண்டல் பண்ணுற விஷயமா வாட்ஸ்அப் ஃபார்வர்டா வீட்டில் உட்காந்தபடி என்னெல்லாம் பண்ண முடியும் பண்ணோம். ஆனால் இது வீட்டில் உட்கார விஷயமும் கிடையாது. இப்போ நடந்திருக்கிறது இல்லை இது இந்த கவர்மெண்ட் இருக்கு, இதுக்கப்புறம் வந்து இமீடியட்டாக 6 மாதத்தில் எலெக்ஷன் வரும்னால வந்து என்ன ஆகும்? ரீ எலெக்ஷன் வெயிக்காது தான் நியாயம்ன்றாங்க. ரீ எலெக்ஷன் வந்தால் என்ன ஆகும்? 234 பேர் இப்போ உள்ளே இருக்காங்க. அதில் ஓட்டு போட்டவங்க ஃபார் அகெயின்ஸ்ட் ஓட்டே போடாத எதிர்கட்சி இந்த மாதிரி எல்லாருமே வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணவங்க தான். இவங்க தான் திருப்பி அதே வேறத்தில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி உட்கார போகிறாங்க. எனி டிஃப்ரென்ஸ்? எந்த டிஃப்ரென்ஸுமே வராது. நான் வந்து ரீசெண்டாக மதுரைக்கு போயிருந்த போது என்னோடய ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு வந்து சத்துணவு பணியாளர் மேற்பார்வையாளர் அப்படின்ற ஒரு வேலை கிடச்சிது. சத்துணவு பணியாளர் அதாவது ஒரு ஸ்கூலில் சத்துணவு சமைக்கும்போது கரெக்டாக சமைக்கிறாங்களா அப்படின்ற மேற்பார்வையாளர்னால அதுக்கு வந்து அவ்வளோ பேருக்கு வந்து என்னெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்து அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. சம்பளம் 4500 ரூபாய். 4500 ரூபாய் சம்பளத்துக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? இதுக்கு வேறு ஏதாவது நல்ல வேலையாக பார்த்துருக்கலாம் வேணா? இல்லை இல்லை சம்பளம் தான் இது மாதிரி நான் சொல்கிறேன் உனக்கு கேளு. அந்த ஸ்கூலில் மொத்தம் சத்துணவு சாப்பிட்ற குழந்தைங்க 3 குழந்தைங்க. அதுக்கு சமைக்கிறவங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, குக்குக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, இதுக்கு ஒரு மேற்பார்வையாளர், 3 வேலை இருக்கு. 3 பேர், 3 குழந்தை சாப்பிட்றதுக்கு 3 பேர் வேலையில் இருக்காங்க. 3 பேருக்கும் கவர்மெண்ட் சம்பளம். இதில் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஸ்கூலில் 145 குழந்தை இருக்கிறதா அஃபிஷியல் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ வார வாரம் மளிகை கடையிலேருந்து வர எல்லா சாமான் அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து அனுப்புகிற முட்டையில் ஆரம்பிச்சு பருப்பில் ஆரம்பிச்சு இது எல்லாமே வந்து கடையில் தான் திருப்பி விற்கிறாங்க. ஸோ அது மூலியமாக வண்டி அவங்களுக்கு மாதம் 15000 ரூபாய் வரும். சம்பளம் 4500 ரூபாய். அந்த ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி யூகேஜி இருக்கா தெரியாது. 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கிற ஒரே கிளாஸ் ரூம், ஒரு கிளாஸ் ரூம்லேயே தான் எல்லாமே உட்காந்துருக்காங்க. பக்கத்து ரூமில் 3 டீச்சர்ஸ், அது பக்கத்தில் ஒரு ஏஹெச்எம், அவருக்கு சம்பளம் 38000 ரூபாய். கணக்கு படி அந்த ஸ்கூலில் 145 குழந்தைங்க படிக்கணும். ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஒரு ஸ்கூலில் இவ்வளோ ஊழல் நடக்க முடியும் அப்படின்னா இதுதான் உங்களோட என்னோட நார்மல் லைஃப், டே டு டே லைஃப். இதில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதில் வந்து இவங்க வந்தால் பெருசாகிடும், தமிழ்நாடு அவங்க வந்தால் போயிடும்லாம் கிடையாது. அவங்க வந்தாலும் நம்ம நாசமாக போகிற மாதிரி தான் இருக்கும். கை தட்டுறதுக்கும் எனக்கு இப்போ பேசுறது இது இது நான் இது இதை இதை வந்து எனக்கு சொல்லணும். இதை சொல்லி என்ன யூஸ் தான் நான் தினம் வாங்க மாட்டேன். நான் சொல்லி என்ன ஆக போகுது, என்ன யூஸ் போகும், இது எதுவுமே சரியில்லைன்னா நீ பேசுறது போதும்னு. யாருக்காக நம்ம பேசுகிறோமோ அதாவது ஒரே ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. மொத்தமாகவே வந்து தீதும் நன்றும் பிறந்தோம். இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் யாருன்னா நம்ம எல்லாரும் தான். We don't have to put the blame on 234 people that we've elected. நம்மளே கரெக்ட், நம்ம எல்லாருமே கரெக்ட். The only hope that we have today is
the next generation. நாம பண்ற சின்ன சின்ன விஷயம் இட் வில் அஃபெக்ட் देम வீட்லயே இருந்தே அந்த அங்கிள் கிட்ட நான் இல்லை சொல்லிட்டு அப்படின்றதுல ஆரம்பிச்சு நம்ம அப்பாவா வண்டி ஓட்டி போகும்போது போலீஸ் கிட்ட மாட்டி குழந்தை முன்னாடி கொடுக்குற லஞ்சம் வரைக்கும் நம்ம காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு நம்ம பண்ற சின்ன சின்ன தப்புகள் வரைக்கும் இட் வில் அஃபெக்ட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஸ் அ ரோட்டேரியன்ஸ் உங்ககிட்ட ஒரே ரிக்வெஸ்ட் நீங்க எல்லாருமே வந்து உங்ககிட்ட வந்து யாருக்கும் நல்லது பண்றது எப்படின்றத இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை உங்களுக்கு தெரியும் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க The only thing that you can do is please pass on to the next generation with much more rigor. ஏன்னா இந்த டைம்ல தான் தேவை. இந்த டைம்ல தான் we have to be better human beings and more responsible human beings. இப்போதைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யாராவது ஒருத்தர் நல்லது பண்றாங்க அப்படின்னா அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறது நான் என்னோட வேலை மெசேஞ்சர் அப்படின்னா பார்த்தேன் ஜல்லிக்கட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஒரே சம்மந்தம் ஐ வாண்ட் டு பி அ கேட்டலிஸ்ட் டு ஸ்ப்ரெட் த மெசேஜ் அண்ட் ஐ வில் பி அ கேட்டலிஸ்ட் ஆல் அலாங் மை லைஃப் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆனர் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி